ஹலோ கைஸ், வணக்கம். ஸோ டெய்லி அனாலிசிஸில் வந்து நாளைக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து டெக்னிக்கலாக நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத டெக்னிக்கலாக ஒரு செக் பண்ணி பார்ப்போம். அண்ட் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட் பண்ணுறக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் என்னுடைய தேங்க்ஸ். அண்டு ஒருத்தர் வந்து கேட்டிருக்காரு, கல்யாண சுந்தரம் அப்படின்றவர் கோல்டுடைய நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் வந்து கேட்டிருக்காரு. ஆக்சுவலாக வந்து கோல்டுக்குன்னு சொல்லி தனி வீடியோ வந்து ஒரு செப்பரேட் வீடியோ வந்து ஒன்று கோல்டு அனாலிசிஸ் வந்து லாஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸ் பிஃபோராக நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஐ திங்க் கரெக்டாக அது கோல்டு வந்து ஹிஸ்டாரிக்கலாக நியூ ஹையை வந்து தொடும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 இயருக்கு பிஃபோராகவே சொல்லியிருந்தேன். அதே போலவே இப்போ கோல்டு வந்து ஒரு ஹையஸ்ட் ஃப்ளோவில் வந்து பண்ணிகிட்ருக்கு. அதனுடைய ரிசல்ட் வந்து இந்த வருஷம் எவ்வளோ தூரம் வரைக்கும் போகுங்கிறத இந்த வீடியோவுடைய செகண்ட் பார்ட்டில் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் அந்த ப்ரீவியஸ் வீடியோ நான் 1 இயருக்கு பிஃபோராக போட்ட அந்த ப்ரீவியஸ் வீடியோ வந்து இந்த வீடியோவுடைய ஐ பட்டனில் வந்து நான் அது போஸ்ட் பண்ண அதோடைய லிங்க் வந்து நான் கொடுக்குறேன். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நிஃப்டி வந்து பார்க்கலாம். நிஃப்டி லாஸ்ட் வீக்கில் வந்து எக்ஸாக்டாக நிஃப்டி வந்து கீழே ஃபால் ஆகும். ஏன் அப்படின்னா டவுன் ட்ரெண்டு. அதாவது டெக்னிக்கலுக்கும் ஃபண்டமெண்டலுக்கும் என்னென்னா, ஃபண்டமெண்டல் நியூஸ் வந்து எப்போ எங்கே வேணாலும் வரலாம். ரெண்டாவது, அப்படியே அந்த நியூஸ் வந்தாலும் அந்த நியூஸோடைய ஒரிஜினாலிட்டி அதனுடைய உண்மைத்தன்மை வந்து நம்மளுக்கு தெரியாது. இப்போ கோல்டு மைன் வந்து 3500 குள்ள கண்டுபிடிச்சிருக்கான்னு சொன்னாங்க. வேர்ல்டில் வந்து இந்தியா தான் ஹையஸ்ட் செகண்ட் பிளேஸில் வந்து அப்போ வரும். அப்போ என்ன ஆகும், இந்தியாவுடைய கரன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகும், கரன்சி வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இது வந்து இந்தியன் எக்கனாமிக் வந்து ஒரு ஹைலி பாசிட்டிவ் நியூஸ். அப்போ நிஃப்டி வந்து மேலே தானே போகணும். ஆனால் இந்த நியூஸ் வந்து எனக்கும் தெரியும், ஒரு டவுட் இருந்தது. ஆனாலும் டெக்னிக்கல் வந்து ஆல்ரெடி நமக்கு தெரியாத விஷயம் மார்க்கெட்டை ஆப்ரேட் பண்ணக்கூடிய மெகா ட்ரேடர்ஸ்க்கு வந்து ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து ஒரு நியூஸில் வந்து உண்மைத்தன்மை இல்லை அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கு உளவுத்துறை மூடி. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 லேக் இல்லை 1.5 லேக் ஆர் ஆவரேஜாக நம்ம ட்ரேடர்ஸ் வந்து ஒரு 3 லேக்ஸ் வச்சுட்டு பண்ணுறோம்னா, நம்ம இவ்வளோ விஷயம் வந்து நோட் பண்ணி இவ்வளோ தூரம் நம்ம வந்து ரிசர்ச் பண்ணி தான் நம்ம பண்ணுறோம். ஸோ 1000 கோடி 3000 கோடி 10000 கோடி ட்ரேட் பண்ணுறவங்க எவ்வளோ தூரம் வந்து ஒரு ரிசர்ச் பண்ணி எவ்வளோ தூரம் அதுக்கு தகுந்த வந்து ஆளுங்களை வச்சு ஒரு நியூஸஸாக இருக்கட்டும் எந்த ஒரு இதுவும் வந்து அவங்களால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து மார்க்கெட் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும். பட் அவங்கெல்லாம் வந்து மெகா ட்ரேடர்ஸ்க்கு வந்து அது ஒவ்வொரு நியூஸ் வருது அப்படின்னா அந்த நியூஸோடைய உண்மைத்தன்மை அந்த நியூஸோடைய இம்பேக்ட் வந்து அவங்களுக்கு பிஃபோராகவே ஃபைண்ட் அவுட் பண்ணி அனாலிசிஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம டெக்னிக்கலாக பார்க்கும்போது அது டெக்னிக்கலாக இம்பேக்ட் கொடுக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து டவுன்ஃபால் ஆயிருக்கு. நம்ம எக்ஸாக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணோம், டவுன்ஃபால் ஆயிருக்கு. இப்போ என்னன்னா நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் என்ன அப்படின்னாக்கா, இப்போ இங்கிருந்து இந்த ஃபாலுக்கும் வந்து பாருங்க, அதே போல இங்கிருந்து இந்த ஃபாலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கிருந்து மார்க்கெட் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கரெக்ஷன் வந்து கொடுக்கலாம். இது சைடுவேஸ் ஒரு அப் ட்ரெண்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு கரெக்ஷன் வந்து கொடுக்கலாம், அப்சைடு கரெக்ஷன் வந்து அகைன் ஒரு கரெக்ஷன் வந்து கொடுக்கலாம். இதுக்கு வந்து மெயின் திங் வந்து இந்த பேங்க் நிஃப்டிலையும் சரி, பேங்க் நிஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னாக்க இது வந்து ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்டில் இருந்தது. இந்த ஒரு பர்டிகுலர் லெவல் இருக்கு இல்லையா, நான் லாஸ்டே சொல்லியிருந்தேன், இந்த பர்டிகுலர் லெவல் வந்து 30280ங்கிறது வந்து ஒரு குரூஷியலான ஒரு சப்போர்ட் ஜோன். இதை பிரேக் பண்ணியிருக்கு அப்படின்னாலே வந்து மார்க்கெட் வந்து ஒரு ஹெவி ஃபால் வந்து கொடுக்கும். கிட்டத்தட்ட 28,000 வரைக்கும் கீழே ஃபால் ஆகும்னு சொல்லியிருந்தேன். சேம் லைக் தேட் வந்து நிஃப்டியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்டாக தான் இருக்கு, ஈவன் தோ ட்ரெண்டு வந்து டவுன் ட்ரெண்டு. ஓகே, ஸோ இந்த இடத்துல ஒரு வாலடாலிட்டி வந்து கொடுக்கலாம். நாளைக்கு மார்க்கெட் வந்து ஒரு சின்ன அப்சைடு வந்து கரெக்ஷன் வந்து கொடுக்கலாம். ஓகே, அண்ட் பேங்க் நிஃப்டியும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேம் இந்த ஸ்மால் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் வந்து ஒரு டபுள் பாட்டம் ஜோன் கொடுக்குது. இந்த இடத்துல எய்தர் ஒரு ரேஞ்ச் பவுண்ட் ஆகும் ஆர் ஒரு சின்ன அப்சைடு வந்து கொடுக்கலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி டவுன்ஃபால் அப்படிங்கிறத வந்து நான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்றைக்கி நாங்கள் ட்ரேட் பண்ணியிருக்கிறது, இப்போ இவங்கெல்லாம் நியூ ஸ்டூடெண்ட் தான், ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து பண்ணியிருக்காங்க. அதே போல் என்னுடைய ட்ரேடும் வந்து இன்றைக்கி மார்க்கெட் கீழே இறங்கும்,
மெயின் திங் வந்து இது ஒரு ஸ்டூடெண்ட் குரூப் வந்து என்னன்னா, நான் என்ன சொல்லி கொடுக்குறேனோ அந்த சொல்லி கொடுக்கறதுல வந்து இந்த இடத்துல வந்து போஸ்ட் பண்ணேன். எனக்கு ஜிஐ ஒன் மெத்தட்ல நிப்டி வந்து செல்லிங்ல வந்திருக்கு. ஜிஐ ஒன் மெத்தட்னா என்ன அப்படிங்கறது அந்த கிளாஸ்ல வந்து கிளியராகவே சொல்லிடுவேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி சொல்லி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதே நேரத்தில் நானும் ட்ரேட் பண்ணியிருக்கேன், மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் வந்து ட்ரேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு சப்போர்ட் வந்து கிளாஸ் ஆஃப்டர் கிளாஸ்க்கு அப்புறம் அந்த ஸ்டூடெண்ட் குரூப்பில் வந்து இருக்கும். நம்ம கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த கிளாஸ் வந்து நாளைக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது, நியூ பேட்சஸ். ஓகே, இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க நீங்கள் வந்து கான்டெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்க கோல்டு வந்து பார்க்கலாம். கோல்டு வந்து பொசிஷனலாக இந்த இயரில் வந்து பார்த்தீங்கன்னா 45,600, இப்போ வந்து 42,710 இருக்கு. ஸோ கோல்டுடைய இந்த இயருக்கு உண்டான ரிசல்ட் இது வந்து பார்த்தீங்கன்னாக்க ரெசிஸ்டன்ஸ் வந்து 45,600. இந்த லெவலை வந்து நோட் பண்ணிக்கோங்க, 45,600ங்கிறது வந்து ஒரு கிரேட் ரெசிஸ்டன்ஸ் ஆகும். இது வரைக்கும் வந்து மேலே ரைஸ் ஆகலாம். அண்ட் ஸ்டில் 38,500ங்கிறது வந்து ஒரு கிரேட் சப்போர்ட்டாக இருக்கலாம். ஒரு ட்ரெண்ட் அப் ட்ரெண்டாக இருக்கும்போது இந்த இடம் வந்து டேர்னிங் பாயிண்ட். இங்கேருந்து ப்ரைஸ் சப்போஸ் மார்க்கெட் வந்து ஈவந்தோ மேலே ரைஸ் ஆகிட்டு கீழே வந்தால் கூட நம்ம பை பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் பிளேஸ் என்னன்னா 38,500ங்கிறது வந்து ஒரு பெஸ்ட் டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த இயரில் வந்து மேக்ஸிமம் இதனுடைய மூமெண்ட் வந்து கொடுக்கறதுக்கு 45,600 வரைக்கும் மார்க்கெட் வந்து மேலே ரைஸ் ஆகுதுக்கு தான் சான்ஸ் இருக்குது. கோல்டுடைய ப்ரீவியஸ் வீடியோ வந்து நீங்கள் பாருங்கள், அப்போல்லாம் கோல்டு வந்து நல்லா டவுன் ஆகிட்டு இருந்த மார்க்கெட்டு, இல்லை மார்க்கெட் வந்து திருப்பவும் வந்து மார்க்கெட் மேலே போகும், ஒரு ஹிஸ்டாரிக் ஹையை வந்து கோல்டு வந்து இன்னும் வந்து கொடுக்கும். பிகாஸ் வந்து கோல்டு வந்து 17 இயர்ஸ் அதனுடைய சைக்கிள், கோல்டுடைய சைக்கிள் வந்து ஒவ்வொரு சைக்கிளும் வந்து 17 இயர்ஸ் அது வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து கோல்டு ஒரு ஹிஸ்டாரிக் லெவலை வந்து டச் பண்ணும் அப்படிங்கிறத லாஸ்ட் ஒரு 1 இயர் பிஃபோர் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன், நீங்கள் அதை வாட்ச் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திக்கலாம். தேங்க்யூ.